தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையா காலமானார். அவருக்கு வயது 77. உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி தற்போது அவரின் உயிர் பிரிந்தது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையா காலமானார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் ராஜ்குமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், வணக்கம். இதுகுறித்த விவரங்கள் என பதிவு செய்யலாம்? வணக்கம் சுந்தர்ஜா. முன்னாள் சபாநாயகரும் திமுகவின் முக்கிய நிர்வாகியுமாக இருந்த சேடப்பட்டி முத்தையா உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். அதாவது முன்னாள் சபாநாயகராக திமுகவினுடைய அப்போதைய திமுகவின் கருணாநிதிக்கு மிகவும் நெருக்கமாகவும் முன்னாள் சபாநாயகரும் பதவி வைத்தவர் அத திமுகவினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறனுடைய தந்தையுமாக இருந்த சேடப்பட்டி முத்தையா கடந்த பல மாதங்களாக உடல்நலக் குறைவால் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் சிகிச்சையில் சேர்க்கப்பட்டிருந்தார். தற்போது கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரை வந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் கூட நேரில் சென்று அவருடைய உடல்நல விசாரித்த நிலையில் இன்று இப்போது சிறிது நேரத்துக்கு முன்பு அவர் வயது முதிர்ச்சியின் காரணமாக உடல்நலம் குன்றி இருந்த நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அவர் காலமானார். இது குறித்து இந்த திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று அவர்களுடைய உடலை பெறுவதற்கான மற்ற முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். சேடப்பட்டி முத்தையா முன்னாள் திமுக சபாநாயகராக இருந்த சேடப்பட்டி முத்தையா உடல்நலம் குன்றி மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் தற்போது அவர் காலமான செய்தி திமுகவினுடைய தொண்டர்களிடையே ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சுந்துஷா, விவரங்களுக்கு நன்றி. ராஜ்குமார்.